फ्रेंड्स वेलकम बैक இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியா சுலபமா வீட்லயே செஞ்சிரலாம் என்னோட இன்ஸ்டா ஐடி monishamonu6677 இப்போ பாருங்க தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பாத்துறலாம் 50 கிராம் அளவு சர்க்கரை எடுத்துர்க்கேன் ஆப்பிள் நல்லா தோல் நீக்கி பொடியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன் கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மாதுளை வாழைப்பழம் ஏலக்கி வாழைப்பழம் தான் எடுத்துர்க்கேன் ரெண்டு நல்லா பொடியா எடுத்துக்கோங்க பால் 1/2 லிட்டர் எடுத்துர்க்கேன் நல்லா திக்கான பாலா எடுத்துக்கோங்க இப்போ ஒரு panல திக்கான பால் ஆல்ரெடி நான் காசுனதை ஊத்திக்கிறேன் இது வந்து நல்லா திக்க ஆகற வரைக்கும் mix பண்ணினே இருங்க பாருங்க அடி பிடிக்காம இருக்கணும்னா நீங்க அதை வந்து கிளறிட்டே இருக்கணும் இப்போ பாருங்க ஒரு அளவுக்கு திக்கா வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல எட்டு வச்சிருக்க சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறங்க வீட்ல இருக்க குழந்தைங்க போர் அடிக்குதுன்னு சொல்வாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஸ்வீட்டா ஹெல்தியாவும் இருக்கும் இப்ப பாருங்க கஸ்டர்ட் பவுடர் வந்து எல்லா மார்க்கெட்ஸ்லயுமே கிடைக்கும் நான் வந்து கொஞ்சமா பால் ஊத்தி நல்லா mix பண்ணி எடுத்துக்கறேன் அந்த லம்ஸ் இல்லாத மாதிரி mix பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா mix ஆயி இருக்கணும் இது வந்து எல்லா மார்க்கெட்ஸ்லயுமே கிடைக்கும் நீங்க போய் கஸ்டர்ட் பவுடர் கேட்டிங்கனா எடுத்து கொடுத்துருவாங்க நான் வந்து இன்னைக்கு வெனிலா फ्लेவர் தான் எடுத்துர்க்கேன் இப்போ நல்லா திக்கா இருக்கு பால் ஓரளவுக்கு இப்போ எட்டு கரஞ்சி வச்சிருக்க கஸ்டர்ட் மில்க் வந்து சேர்த்துறலாம் நீங்க இத வந்து ஒரேடியா ஊத்திட கூடாது கொஞ்சம் கொஞ்சமா அத கிளறிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க பாருங்க நம்ம சேர்த்ததும் எவ்வளவு அழகா நேச்சுரலா கலர் மாறுது இதே மாதிரி எட்டு வச்சிருக்க கஸ்டர்ட் பவுடர் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க பாருங்க எவ்வளவு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு அந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததும் நமக்கு இந்த ஒரு ஒரு ரிச்சான ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்குங்க அவ்வளவுதாங்க இப்போ இது வந்து நல்லா கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆக விட்டுருங்க ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க நீங்க சூடோட அந்த ஃப்ரூட்ஸ் எதுமே சேர்க்க கூடாது இப்போ பாருங்க நல்லா கம்ப்ளீட்டா கூல் ஆயிருக்கு இந்த அளவுக்கு க்ரீமான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நமக்கு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துறலாம் ஆப்பிள் நீங்க எந்த ஃப்ரூட் வேணாலும் சேர்த்துக்கலாம் வீட்ல எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு செய்யுங்க இன்னைக்கு வந்து எங்க வீட்ல என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை வச்சு தான் நான் செஞ்சிருக்கேன் நீங்க இதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்க சேர்த்துக்கலாம் பாதாம் பிஸ்தா இதெல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை mix பண்ணி விட்டுருங்க டேஸ்ட் வந்து செம்மையா இருக்குங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த சம்மர்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட நீங்க சாப்பிடலாம் அப்படியே கூட நீங்க சாப்பிடலாம் கெஸ்ட்க்கு திடீர்னு வீட்டுக்கு யாராச்சும் வந்துட்டாங்கனா இந்த மாதிரி ஒரு புதுமையான ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்தீங்கனா கண்டிப்பா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்க நம்ம சர்வ் பண்ணிரலாம் நம்மளுடைய ஃப்ரூட் கஸ்டர்ட் அழகா தெரியிறதுக்காக கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளுடைய ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருக்கு கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ